அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாய் இருக்கிறது. அத்தியாயம் 9, தலைப்பு பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து. பக்கம் 402 முதல் 407 வரை. புராட்டஸ்டன்டிற்கு எதிராக ரோம போப்பாண்டவரால் வெளியிடப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சபைகளில் ஒன்று பின்வருமாறு கூறுகிறது. எந்த சாபத்தை கொண்டு சாத்தானும் அவனுடைய தூதர்களும் சபிக்கப்படுகின்றனரோ அதே சாபத்தால் சர்வ வல்லமையுடைய தேவனும் அவருடைய புனிதர்களும் அவர்களை புராட்டஸ்டன்ட் மக்களை சபிப்பார்களாக. மேலும் ஜீவனுள்ளோரின் தேசத்திலிருந்து அவர்கள் அழிக்கப்படுவார்களாக. கொடிய மரணமானது அவர்கள் மீது வருவதாக மற்றும் அவர்கள் உயிரோடே குழியில் இறக்கப்படுவார்களாக. அவர்களது சந்ததியார் பசி, தாகம், நிர்வாணம் போன்றவற்றால் பூமியிலிருந்து அழிக்கப்படுவார்களாக. மேலும் எல்லாவித துன்பத்தினாலும் அவர்கள் அழுகி போவார்களாக. அவர்கள் ஆழ்ந்த துயரத்தையும் மற்றும் கொள்ளை நோயையும் மன வேதனையையும் பெறுவார்களாக. அவர்கள் அனைவரும் சபிக்கப்படுவார்களாக. எவ்விடத்திலும் எப்போதும் சபிக்கப்படுவார்களாக. பேசுபவர்களும் அமைதியாய் இருப்பவர்களும் சபிக்கப்படுவார்களாக. உள்ளிருப்பவனும் புறம்பாய் இருப்பவனும் சபிக்கப்படுவானாக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சபிக்கப்படுவார்களாக. அவர்கள் கண்கள் குருடாவதாக, அவர்களுடைய செவிகள் செவிடாவதாக, அவர்கள் வாய் ஊமையாவதாக, அவர்களுடைய நாவு மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக, அவர்கள் கைகள் செயலிழந்து அவர்கள் கால்கள் நடவாமல் போவதாக, அவர்கள் உடலின் ஒவ்வொரு அவயவமும் சபிக்கப்படுவதாக, அவர்கள் நின்றாலும் படுத்தாலும் இந்நேரம் முதல் இக்காலத்திலும் சபிக்கப்படுவார்களாக. இப்படியாக அவர்களது விளக்கு நியாய தீர்ப்பின் நாளில் தேவனின் முன்னிலையில் அணைந்து போவதாக. நாய்களோடும் கழுதைகளோடும் அவர்களின் அடக்கம் இருப்பதாக. அவர்கள் பிடங்களை பசியுள்ள ஓநாய்கள் பேராவலுடன் விழுங்குவதாக. சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அவர்களுடைய நண்பர்களாக எக்காலத்திலும் இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். அப்படியே ஆக கடவுது. இதுதான் போப்பு மார்க்கத்தின் ஆவியாக இருக்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் உடனடியாக கீழ்த்தரமான இந்த போலியை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். கொள்கைகளில் உள்ள தப்பறைகளானது எல்லாருடைய நடத்தையினுடைய தப்பறைகளுக்கும் அடித்தள அஸ்திவாரமாக அமைந்திருக்கிறது. சாதகமான சூழ்நிலை மறுபடியும் இருந்தாலும் கொள்கைகள் மாற்றப்படாமல் இருக்குமே ஆனால் அநீதி, ஒடுக்குதல், மூட நம்பிக்கை, துன்புறுத்துதல் ஆகியவைகளுக்கு ஒப்பாக அவர்களுடைய கெட்ட ஆவியும் மற்றும் கெட்ட கனிகளும் வெகு விரைவில் மீண்டும் வெளிப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மேலும் மனதில் எண்ணி பார்க்கக்கூடிய எந்த ஒரு அல்லது எல்லா முறைகளும் போலியான தேவனுடைய ராஜ்யத்தை தூக்கி நிறுத்தவும் தாங்கி நிறுத்தவும் விஸ்தாரப்படுத்தவும் மறுபடியும் வகைப்படுத்தப்படும். இதற்கு ஆதாரமாக அண்மையில் எதிர்பாராது எங்களது கவனத்திற்கு வந்த சில நிகழ்ச்சிகளை மேற்கோள் காட்டுகிறோம். கிபி 1887 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 தேதி மெக்சிகோ நகரில் உள்ள குரேரோ என்ற மாகாணத்தில் இருக்கும் அகிசின்கிளியன் என்ற இடத்தில் அவ்விடத்தை சார்ந்த புராட்டஸ்டன்ட் சபையாரான அப்ரஹாம் போமிஸ் மற்றும் அவருடைய இரு உதவியாளர்களும் இவ்விடத்தை சார்ந்த கல்வெஞ்சுடைய குடிமக்களாலே ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் வெர்காரா என்பவரின் தூண்டுதலின் பேரில் படுகொலை செய்யப்பட்டனர். கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாளில் பலரும் அறியும்படி நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் அவர்களது மத்தியில் எழுந்துள்ள சாத்தானின் ஊழியக்காரனை தண்டிப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையை ஏற்படுத்த பாதிரியார் வெர்காரா அவருடைய மக்களை தூண்டியதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவர்கள் குருமார் மற்றும் காவல்துறை தலைவருடைய ஆதரவை சார்ந்த எல்லாவித பாதுகாப்புடன் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அறியாமை என்னும் இருளில் இருக்கும் மக்களுக்கும் சமுதாய அதிகாரிகளுக்கும் பாதிரியாரின் வார்த்தையானது சத்தமாக இருந்தது. அப்பாவியாக இருந்த சமய பரப்பாளரின் சிதைக்கப்பட்ட உடலானது சுடப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் எல்லாவித அவமதிப்புகளுக்கும் உட்பட்டு தெருக்களின் வழியாக இழுத்து செல்லப்பட்டது. இதற்காக எவ்வித பரிகாரமும் பெற முடியவில்லை. நியூயார்க்கின் இண்டிபெண்டன்ட் பத்திரிகையில் வந்த இந்த படுகொலை
எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. இதற்கு ஃப்ரீமேன் என்ற சலுகை பெற்ற நியூயார்க்கின் ரோமன் கத்தோலிக்க பத்திரிகையில் எதிர்வாதமாக சுடசுட கொடுக்கப்பட்ட பதிலை கீழே காண்போம். அவர்கள் புராட்டஸ்டன்ட் சமய பரப்பாளர்கள் கன்னிமரியாளிடம் தேவதூதன் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து உணர்த்தும் விழா நாளிலும் அவர் மனித உருவேந்தி பிறந்த நாளிலும் கத்தோலிக்க கோவில்களில் காலை மாலை வழிபாட்டிற்கு அழைக்கும் மணி ஓசையை கேட்டவுடன் மெய்யான பக்தர்கள் முழங்கால்படி இருவதை பார்த்தனர். சீக்கிரத்தில் வேதாகமமானது இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்களை ஒழித்து கட்டும் என்று அவர்கள் புராட்டஸ்டன்ட் சமய பரப்பாளர்கள் கூறுகின்றனர். கடவுளுடைய தாயின் உருவத்தின் முன்பு ஓர் விளக்கு எரிவதை கண்டு சமய பரப்பாளர்கள் ஹா என்று கூறி கேலி செய்கின்றனர். மேலும் விரைவில் நாங்கள் அறியாமை என்னும் இருளில் இருப்பவர்களிடம் அந்த அடையாளத்தை உடைக்க கற்பிப்போம் என்றும் இப்படியாகவே செய்வோம் என்றும் கூறுகின்றனர். இது போன்ற சில சமய பரப்பாளர்களை கொள்ளுவதால் இதை காணும் மற்ற சமய பரப்பாளர்களை அவர்களது வீட்டிலேயே இருக்கும்படி செய்யுமானால் போப்பின் அதிகாரத்தை ஆதரிக்கும் நாங்கள் பழிபாவத்திற்குரியவர்கள்தான். நடனம் துவக்குவோம், நம்முடைய சந்தோஷத்தை முடிவில்லாமலாக்குவோம் என ஆர்ப்பரிப்போம். மெலேரா என்ற இடத்தை சார்ந்த ராபர்ட் கெல்லியும் அவருடைய ஊழியத்தின் உழைப்பின் பலனால் மனம் மாற்றம் அடைந்தவர்களும் அவர்களது குழந்தைகளுடன் கூட ஏறக்குறைய 1000 பேருக்கு நிகழ்ந்ததும் பல பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டதுமான துன்புறுத்தலின் துயரமான கதையை சிஜி மவுல் என்று அழைக்கப்படும் ஊழியக்காரன் சொல்கிறார். இந்த 1000 பேர் சத்தியத்தினுடைய சிறு பகுதியை ஏற்றுக்கொண்டதற்கு தண்டனையாக நாடு கடத்தப்பட்டனர். புராட்டஸ்டன்ட் புருஷியா என்று அழைக்கப்படும் இடத்தில் பாஸ்டர் தும்மல் என்பவர் ரோமன் கத்தோலிக்க சபையை அவமரியாதைப்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டார். இவர் போப்பு மார்க்கத்தை குறை கூறி வெளியிட்ட ஒரு துண்டு பிரசுரத்தில் குறிப்பிடப்பட்ட அவமரியாதைகளில் ஒன்று பின்வருமாறு கூறுகிறது. போப்பு மார்க்கமானது மூட நம்பிக்கை உருவ வழிபாட்டின் மீது கட்டப்பட்ட ஓர் விசுவாச துரோகி. சமீபத்தில் கரோலின் தீர்வுகளை குறித்து புருஷியாவிற்கும் ஸ்பெயினுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாட்டை தீர்த்து வைப்பதற்கும் போப் தன்னைத்தானே மத்தியஸ்தராகவும் நீதிபதியாகவும் நியமித்துக் கொண்டார். தேசங்களின் உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது மத்தியஸ்தரை போன்றவர் என்பது போப்புடைய முந்தைய அதிகாரங்களில் மற்றும் கொள்கைகளில் ஒன்றாக விளங்குகிறது என்பதை இக்காரியம் அதிகமாக நினைப்பூட்டுகிறது. ஸ்பெயினுக்கு சாதகமாக போப் முடிவெடுத்தார். சிறந்த யுத்த வீரனின் தலைமையில் 50 போர் வீரர்களும் 6 பாதிரிமார்களும் உடனடியாக ஸ்பெயின் தேசத்தால் அனுப்பப்பட்டனர். அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் திரு டோனி என்கிற அமெரிக்க சமய பரப்பாளர் தம்முடைய சமய பரப்பு வேலையை கைவிட முடியாது என்று மறுப்பு தெரிவித்ததற்காகவும் சொத்துக்களை பாதிரிமார்களுக்கு தர மறுத்ததற்காகவும் போர்க்கைதியாகப்பட்டதோடு அவரால் மனம் மாற்றம் அடைந்தவர்களுடன் எந்த தோழமை தொடர்பும் வைத்துக் கொள்ளாதபடிக்கு எவ்வித காரணமும் இன்றி தடை செய்யப்பட்டார். மேலும் தீவுகளானது தற்போது ஸ்பெயின் தேசத்திற்கு சொந்தமான காரணத்தினாலும் ஸ்பெயின் தேசம் போப்புவிற்கு சொந்தமானதினாலும் அங்கு போப்புவின் சமயத்தை தவிர வேறு எந்த சமயத்திற்கும் இடம் கொடுக்க முடியவில்லை. முந்தைய காலத்தில் ரோமன் கத்தோலிக்கராகவும் இந்த புத்தக ஆசிரியருக்கு நண்பராகவும் இருந்த நற்பண்புகள் நிறைந்த ஒருவர் தென் அமெரிக்காவில் சமீபத்தில் பிரயாணம் செய்த போது அங்கே ரோமன் கத்தோலிக்க பாதிரிமார்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதரின் திருவுருவத்தை கையில் ஏந்தி வீதிகளில் பவனி வரும்போது அவர் தனது தலையை முக்காடிடவோ அல்லது பெருந்திரளுடன் சேர்ந்து முழங்காற்படியிடவோ செய்யாமல் இருந்ததால் திடீரென்று அவர் கற்களால் தாக்கப்பட்டு ஜீவன் தப்ப ஓடி போகும்படி செய்யப்பட்டார். இது போன்ற மற்றொரு சமயத்தில் இதே குற்றத்திற்காக ஸ்பெயினில் இருக்கிற நாசரெத் என்கிற நகரத்தில் 3 அமெரிக்கர்கள் பாதிரிகளால் மடக்கப்பட்டு திற கூட்டத்தால் நெருக்கப்பட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் என்ற சம்பவம் தினசரி செய்தித்தாளை வாசிக்கும் அநேகரின் மனதில் இன்றும் மங்காத நினைவுடன் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மோ என்கிற நகரில் உள்ள தூய லூயிஸ் என்ற இடத்தில் வெளியாகும்
ரோமன் கத்தோலிக்க செய்தி புத்தகமாகிய வாட்ச்மேனில் இருந்து தி கன்வெர்டட் கேத்தலிக் என்கிற பத்திரிகை மேற்கோள் காட்டுவதாவது, கத்தோலிக்க கொள்கைக்கு எதிரான கொள்கையை பின்பற்றும் கிறிஸ்தவ சமயத்தை புராட்டஸ்டன்டிசத்தை நாம் இழுத்து கூறுகளாக துண்டு போடுவோம், அதை நாம் அதை கழுவேற்றி கூறிய முறையில் ஊற்றி காக்கையின் கூட்டிற்காக உயர தொங்க விடுவோம், அதை தாற்றுக்கோளால் பிடித்து சூடான இரும்புடன் சுட்டெரிப்போம், உருகின ஈயத்தால் அதை நிரப்பி 600 அடி ஆழமுள்ள நரக தீயில் அதை மூழ்கடிப்போம். கடந்த கால உண்மைகளிலிருந்து பார்க்கும் போது வாட்ச்மேன் பத்திரிகையின் பதிப்பாசிரியர் தாம் அதிகாரம் உடையவராய் இருந்திருப்பாரே, ஆனால் அப்படிப்பட்ட ஆளுமை எழுச்சியுடன் அவர் கத்தோலிக்கத்திற்கு எதிரான கொள்கைகளை காட்டிலும் அதிகமாக தம்முடைய அச்சுறுத்தலை முழுமையாய் புராட்டஸ்டன்ட் மக்களிடம் விரிவுபடுத்தி காட்டியிருப்பார். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 407 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.